أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. تمام معزز مہمانوں کو கண்ணியத்திற்குரிய விருந்தினர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய நாள் அல்லாஹ்வுடைய பெரும் அருளும் நம் மீது ஏற்பட்டுள்ளது. அவனுக்கு நாம் நன்றி கூறிக்கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ்வின் அருளால் இந்த பள்ளிவாசலுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு 100 வருடங்கள் பூர்த்தியானதற்கான விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவில் இத்துடன் பல நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கான நோக்கம் உலக நோக்கம் கிடையாது, முழுக்க முழுக்க மார்க்க நோக்கமாகும். நம்முடைய நோக்கம் இறை விருப்பம் மட்டுமே ஆகும். பள்ளிவாசல் என்பது மக்கள் ஒன்று சேரக்கூடிய இடமாகும். ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒன்று கூடக்கூடிய இடமாகும். நமக்குள் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படுத்துவதற்கு ஒழுக்கங்களை மேம்படுத்துவதற்குரிய இடமாகும். இன்றைய காலத்தில் உலக ஆசைகள் மேலோங்கியுள்ளது. வெளிப்படையான செல்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய பேச்சுகள் அதிகமாக இருக்கின்றன. மனிதன் இறைவனுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்றான். ஆகவே இன்றைய நாளில் பள்ளிவாசலுடைய தேவை இன்னும் அதிகமாக இருக்கின்றன. பள்ளிவாசல் என்பது மனிதன் இறைவனை வணங்கக்கூடிய இடமாகும். மனமுருகி இறைவனுடன் துவா செய்யக்கூடிய இடமாகும். இறைவனுடைய அருளை விட்டு விலகிவிடக்கூடாது என்று மனிதன் துவா செய்து கொண்டிருக்கக்கூடிய இடமாகும். ஓர் இறைவன் இருக்கின்றான் என்று மனிதன் கூறக்கூடிய இடமாகும். மனித படைப்பினுடைய நோக்கம் இபாதத் என்று திருக்குர்ஆன் கூறுகின்றது. இபாதத் என்பது அல்லாஹ்வுக்கு முன்னால் குனிவது மட்டும் இபாதத் கிடையாது. மாறாக முஸ்லீம் அல்லாஹ்வுடைய உரிமையை செலுத்த வேண்டும், ஜமாத்தாக பள்ளிவாசலில் தொழ வேண்டும், ஐவேளை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அத்துடன் திருக்குர்ஆனில் மிகவும் தெளிவாக நமக்கு என்ன வழிகாட்டப்பட்டுள்ளது என்றால், எவர் இறைவனை வணங்குவாரோ அவர் தம் பொறுப்புகளை நிறைவேற்றாமல் இருப்பது தவறான விஷயமாகும். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் தொடர்பாக அவர் கவனமற்று இருந்தால் அது வீணான விஷயமாகும். ஆகவே முஸ்லீம் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களோடு உள்ள தொடர்பை மேலோங்க செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும். ஆகவே முஸ்லீம்கள் இஸ்லாமிய முறைப்படி இபாதத் செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அடிப்படையான இபாதத்து தொழுகையாகும். முஸ்லீம்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் குனிந்து தொழுகிறார்கள். அத்துடன் படைப்பினங்களுடைய உரிமைகளை செலுத்த வேண்டும். மற்றவருக்காக அனுதாபத்தை நமது உள்ளத்தில் உணர வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்காகவும் நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும். இது ஒரு முஸ்லிமுடைய ஈமானுடைய பங்காகும். அல்லாஹ்வுடைய உரிமைகள், படைப்பினங்களுடைய உரிமைகள், ஒவ்வொரு அகமதி முஸ்லிமுடைய 2 கடமையாகும். இதுதான் எங்களது நோக்கமாகும், எங்களது குறிக்கோளாகும். இன்று இந்த பள்ளிவாசலுக்கான அடிக்கல் வைக்கப்பட்டு 100 ஆண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் அகமதி முஸ்லிம்கள் தமது அடிப்படை குறிக்கோளையும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் பணிவோடு நாம் குடியும்போதுதான் அவனது படைப்பினங்களோடு அனுதாபத்தோடு நடந்து கொள்ளும்போது தான் இந்த பள்ளிவாசலுக்கான அடிக்கலுக்கான நோக்கத்தை நாம் முழுமை செய்ய முடியும். இந்த 100 ஆண்டு விழா இதுபோன்ற விழாக்களுடைய உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக ஆக முடியும். இஸ்லாத்தினுடைய தோற்றினர் ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஒரு உண்மையான முஸ்லீம் தமக்காக எதை விரும்புகிறாரோ அதை மற்றவருக்காக விரும்பக்கூடியவராக இருப்பார் என்று கூறியுள்ளார்கள். மனிதனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் மற்றவருக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளுக்குரிய போதனைகளை பின்பற்றியவாறு தமக்காக எதை விரும்புகிறாரோ மற்றவருக்காகவும் அதை ஒரு முஸ்லீம் விரும்புகின்றார். நாம் நமது மார்க்க போதனையில் இருந்து பயன்பெற வேண்டும் என்றால் அதை மற்றவருக்கு வெட்ட வைக்க வேண்டும். தப்லீக் செய்வதற்கு முன்பு, மார்க்க பிரச்சாரம் செய்வதற்கு முன்பு நாம் அதன்படி செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உள்ளத்திலிருந்து வெளிப்படுகின்ற உண்மையான உணர்வுடன் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் சரியான போதனையை எட்ட வைக்க முடியும். ஓர் இறைவனை வணங்க வேண்டும் என்று மக்களுக்கு கவனமூட்ட முடியும். அப்பொழுதுதான் அருளுக்குரிய போதனையை திருக்குர்ஆன் நமக்கு கொடுத்துள்ள அந்த அருளுக்குரிய போதனையை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக ஆக முடியும். நமது மன விருப்பம் என்னவென்றால் எல்லாவித சமுதாய மக்களுக்கும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஒருவர் மற்றவருக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த தூது செய்திதான், இந்த போதனையைத்தான் முழு உலகிலும் அகமதியா ஜமாத்து பரப்பி வருகிறது. அதன் மூலமாக மனிதகுலம் சிக்கியுள்ள பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும். எப்படிப்பட்ட உலகை நாம் எப்படிப்பட்ட நிலையில் நாம் கொண்டு செல்கிறோமோ அதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். அதன் மூலமாக வருங்கால சந்ததிகளுக்கு நல்ல உலகத்தை கொடுக்க முடியும். எங்களுடைய ஜமாத்தினுடைய ஸ்தாபகர் மிர்சா குலாம் அகமது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த போது நமக்கு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த காலத்தினுடைய மசியாக தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள் தெளிவாக நமக்கு இதை பற்றி கூறியிருக்கிறார்கள். இமாமதி வருவார் என்று கூறப்பட்டது. அவருடைய வருகை நோக்கம் என்னவென்றால் இஸ்லாத்தினுடைய மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். இஸ்லாம் எப்படிப்பட்ட உலகளாவிய மார்க்கம் என்றால் அது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள மார்க்கமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்காகவும் அனுப்பியிருக்கின்றான், முழு உலகிற்காகவும் அனுப்பியிருக்கின்றான். அதே போன்று எங்களது நம்பிக்கை என்னவென்றால், மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முழு சமுதாயங்களுக்காகவும் வருகை தந்திருக்கிறார்கள் என்று நம்புகிறோம். எவ்வாறு அல்லாஹ்வுக்கான உரிமைகள், படைப்பினங்களுடைய உரிமைகளை செலுத்த முடியும் என்று அன்னார் மூலமாக நமக்கு தெரிய வந்தது. அன்னாரது உள்ளம் எப்படி வேதனையால் துடிக்கிறது என்று அன்னார் வெளிப்படுத்தினார்கள். மக்கள் இறைவனை விட்டு எவ்வாறு விலகிவிட்டார்கள் என்று அன்னார் பார்த்தார்கள். வேதனையால் அன்னாரது உள்ளம் நிரம்பி இருந்தது. மக்கள் இறை இபாதத்துடன் பரஸ்பரம் உரிமைகளை செலுத்த வேண்டும் என்று அன்னார் விரும்பினார்கள். அன்னார் மனமுருகி அல்லாஹ் முன்னால் குனிந்தார்கள். பிறகு அல்லாஹ் மசீஹ் மவ்ஊதாக அவரை அனுப்பி வைத்தார்கள். அன்னாரை அனுப்பி வைத்தான். அளவற்ற அருள்களை வழங்கினான். அன்னாரது நோக்கத்தை எல்லா வகையிலும் வெற்றி பெற செய்தான். அல்லாஹ்வுடைய அருளின் மூலமாகவே அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாத்தினுடைய உண்மையான போதனை உலகம் முழுவதும் எட்ட வைக்கக்கூடிய வேதனை மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உள்ளத்தில் இருந்தது. அந்த போதனை உலகின் மூலை முடுக்குகளிலெல்லாம் செல்வதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக ஜமாத்தின் மீது அநீதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. சில நாடுகளில் கடுமையான அநீதிகள் செய்யப்படுகின்றன. உலகின் 210 நாடுகளையும் விட அதிகமான நாடுகளில் ஜமாத் பரவிவிட்டது. அஹ்மதியா ஜமாத் தொடர்ச்சியாக இதற்காக உழைக்கின்றது. இஸ்லாத்தினுடைய அமைதியின் போதனை குறித்தும், அல்லாஹ்வுடைய உரிமைகளை குறித்தும், மனிதகுல தொண்டை குறித்தும் உள்ள போதனையின்படி செயல்பட முயற்சி செய்கின்றது. இஸ்லாத்தினுடைய போதனை UK மற்றும் ஐரோப்பா வரை கொண்டு சேர்க்கப்பட்டது. அதுவும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உள்ளத்தில் இருந்த வேதனையில் இருந்து எழுந்த துவாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டதன் விளைவாகும். இந்த நாட்டில் ஜமாத்து உருவாகிறது அல்லாஹ்வுடைய நற்செய்தியின் விளைவாகும். மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நற்செய்தி வழங்கியிருந்தான். இந்த நாட்டை சார்ந்த, இந்த சமுதாயத்தை சார்ந்த மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள், செவி கொடுத்து கேட்பார்கள் என்று நற்செய்தி கூறியிருந்தான். மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது ஒரு கஷ்டப்பட்டு கூறுகிறார்கள். அன்னார் ஒரு உரை மேடையில் நிற்கிறார்கள். லண்டன் நகரில் இஸ்லாத்தின் உண்மையை குறித்து சான்றுகளுடன் ஆங்கில மொழியில் பேசுகிறார்கள். அதற்கு பிறகு அன்னார் சின்ன சின்ன மரங்களில் வெள்ளை பறவைகளை அன்னார் பிடிக்கிறார்கள். அன்னார் கூறினார்கள், நான் பிரிட்டன் செல்ல முடியாது தான், எனது எழுத்துக்கள் அங்கு சென்றடையும், பல நல்ல உள்ளங்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கும் என்று கூறினார்கள். இந்த கனவு ஹஜ்ரத் முதலாவது கலீஃபத்துல் மஸீஹ் காலத்தில் நிறைவேறிவிட்டது. முதலாவது கலீஃபத்துல் மஸீஹுடைய காலகட்டத்தில் பிரிட்டனில் ஹசரத் ஃபத்தா முகமது சையால் சாஹிப் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை குறித்து இந்த பகுதியில் குறைவான மக்களுக்கு தான் புரிதல் இருந்தது. ஜமாத்துடைய வழிவகை குறைவாக இருந்தது. அவ்வாறு இருந்து நமது மிஷனரி இங்கு பெரும்பணியாற்றினார். ஜமாத்துடைய இந்த முபல்லிக் மக்களுக்கு தப்லீக் செய்தார். பல மக்கள் ஜமாத்தில் சேர்ந்தார்கள். அதன் பிறகு இரண்டாவது கலிஃபத்துல் மசீஹுடைய காலகட்டம் வந்தது. அன்னாருடைய காலகட்டத்தில் இன்னும் மேற்கொண்டு முபல்லிகள் இங்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். பிறகு அல்லாஹ் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தினான். இங்கும் அல்லாஹ்வின் அருளால் இஸ்லாமிய போதனை பரவி கொண்டிருந்தது. இந்த நாட்டில் இஸ்லாத்தின் போதனையை முறையாக தப்லீக் செய்வதற்கு, செயல்பட வைப்பதற்கு ஜமாத்தினுடைய தலைமையகத்திற்கான தேவை ஏற்பட்டது. அதன் விளைவாக லண்டனில் பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. 1920க்கு பிறகு ஜமாத்துடைய நபர்கள் தனிப்பட்ட பெரும் தியாகத்தின் காரணமாக தியாகத்தை செய்தார்கள். பெரும் தொகை சேர்க்கப்பட்டது. அதன் விளைவாக இங்கு சவுத்ஃபீல்டுடைய இந்த பகுதியில் நிலம் வாங்கப்பட்டது. ஜமாத்துடைய முதல் பள்ளிவாசல், லண்டனில் முதல் பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் என்று. பிறகு மஸ்ஜித் ஃபசல் என்று இதற்கு பெயரிடப்பட்டது. இது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ஃபசல் என்பதின் பக்கம் சுட்டி காட்டுகின்றது. 1924 வெம்பிளியில் கான்ஃபரன்ஸ் இதை தீர்மானித்தது. பல்வேறு மார்க்கத்தை சார்ந்த பிரதிநிதிகள், உலகின் பெரும் தலைவர்கள் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் ஜமாத்திற்கும் அழைப்பு கொடுத்தார்கள். இமாம் அப்துல் ரஹீம் நய்யர் சாஹிப் அவர்கள் இருந்தார்கள். இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து 1924 இரண்டாவது கலிஃபத்துல் மசீஹ் அவரிடம் தாங்களே வர வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கப்பட்டது. ஹஸ்ரத் முஸ்லீம் மவுத் இரண்டாவது கலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் பிரிட்டனுக்கு வருகை தந்தார்கள். இந்த உலகளாவிய மார்க்க மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த ஃபசல் பள்ளிவாசலுடைய அடிக்கலும் வைக்கப்பட இருந்தது. இன்றிலிருந்து சரியாக 100 வருடங்களுக்கு முன்பு சவுத்ஃபீல்டில் நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் பள்ளிவாசலுக்கான அடிக்கலை வைத்தார்கள். இவ்வாறு இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் முக்கிய நிகழ்வு நிகழ்ந்தது. அந்த நாள் நிகழ்ந்தது. ஜமாத்தினுடைய இரண்டாவது கலிஃபா ஒரு மகத்துவமிக்க சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். இஸ்லாத்தினுடைய போதனையின் அடிப்படையில் பள்ளிவாசலுடைய நோக்கத்தை பற்றி கூறினார்கள். இங்கு நான் அதிலிருந்து ஒரு சிறிய பகுதியை நான் எடுத்து வைக்கின்றேன். சுருக்கமாக இன்று நாம் எப்படிப்பட்ட நோக்கத்திற்காக கூடியிருக்கிறோம் என்றால் அது தனித்துவம் வாய்ந்த நோக்கமாகும். பள்ளிவாசலுக்கான அடிக்கலுக்காக வந்திருக்கின்றோம். அல்லாஹ்வை வணங்குவதற்காக நாம் குடிவதற்கான ஏற்பாடு செய்வதற்காக வந்திருக்கின்றோம். அந்த இறைவன், இந்த ஏக இறைவன் முழு உலகையும் படைத்திருக்கின்றான். இங்கு வந்திருக்கின்றவர்கள் எப்படி பல்வேறு மார்க்கங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பல்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருக்கலாம். இங்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பள்ளிவாசலில் நுழைய முடியும். அந்த எந்த ஒரு வர்க்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் வெள்ளையராக இருக்கலாம், கருப்பராக இருக்கலாம், மேற்கத்தியவராக இருக்கலாம், கிழக்கத்தியவராக இருக்கலாம், அவர் இந்த பள்ளிவாசல் நுழைய முடியும். ஒருவர் அல்லாஹ்வை நெருங்கும்போது அனைத்து மக்களிடத்தில் காணப்படுகின்ற வேறுபாடுகள் நீங்கிவிடும். ஆகவே இதற்காகத்தான் இந்த பள்ளிவாசலுக்கான அடிக்கல் வைக்கப்படுகின்றது. அமைதி, பரஸ்பர ஒற்றுமைக்கான அடிக்கல் வைக்கப்படுகின்றது. நம்முடைய நோக்கம் ஒன்றே ஆகும். நமக்கு இடையில் வெளிப்படையாக இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் களையப்பட வேண்டும் என்பதே அதன் நோக்கமாகும். அந்த 100 வருடங்களுக்கு முன்பு கூறப்பட்ட அந்த சொற்கள் இன்றும் கூட அதே முக்கியத்துவம் வாய்ந்த சொற்களாக இருக்கின்றன. பரஸ்பர நமக்குள் வேறுபாடுகள் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கின்றன. மனிதன் கருத்து வேறுபாடுகள் இருப்பதும் அல்லாஹ்வுடைய ஒரு அருளாகும். அந்த அது வெறுப்பின்க ஒரு அடையாளம் கிடையாது. கருத்து வேறுபாடுகள் இல்லை என்றால் முன்னேற்றம் ஏற்பட முடியாது. ஆகவே கருத்து வேறுபாடு என்பது அல்லாஹ்வுடைய அருளுக்கான ஒரு அடையாளமாகும், முன்னேற்றத்திற்கான ஒரு அடையாளமாகும். ஆனால் சிலர் எவ்வாறு இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் மக்களை பலவந்தமாக ஒன்று சேர்க்க முயற்சி செய்கிறார்கள். மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய விஷயம் நேசத்தின் மூலமாக தான் ஒன்றிணைக்க முடியும். பலவந்தத்தால் ஒன்று சேர்க்க முடியாது. பலவந்தம் செய்வதால் பாதிப்பு அதிகம், பலன் குறைவு. ஹஸ்ரத் முஸ்லிம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், மக்களிடத்தில் பல்வேறு விதமான வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அவை அனைத்தும் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும். சமுதாய வேறுபாடு உள்ளன. மக்காவிலும் மக்கள் ஒன்று கூடுவதும், ஏக இறைவனுக்காக மக்கள் ஒன்று கூடுவது ஒரு ஒற்றுமைக்கான அடையாளமாக திகழ்கிறது. நான் இந்த பள்ளிவாசலுக்கான அடிக்கல் வைப்பதற்கு முன்பு ஒரு விஷயத்தை தெளிவாக்க விரும்புகின்றேன். இந்த பள்ளிவாசலுக்கான நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவது மட்டுமே நோக்கமாகும். இறைவனுடைய நேசம் உள்ளத்தில் அமர்ந்துவிட வேண்டும் என்பதாகும். அது அல்லாமல் முன்னேற்றம் ஏற்படவே முடியாது. இந்த பள்ளிவாசலில் நுழையக்கூடிய எவரையும் நீங்கள் தடுக்கக்கூடாது. நுழைய விரும்பக்கூடிய எவரையும் தடுக்கக்கூடாது. நிபந்தனை என்னவென்றால், அவர் பள்ளிவாசலுக்கான நுழைவதற்கான நிபந்தனையை ஒப்புக்கொண்டு அந்த பள்ளிவாசலுக்கான நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக, இபாதத் செய்வதற்காக நுழையக்கூடியவராக இருக்க வேண்டும். பள்ளிவாசல் பரஸ்பர ஒற்றுமைக்கான ஒரு அடையாளமாக திகழும். எல்லா விதமான கருத்து வேறுபாடுகளும், சண்டை சச்சரவுகளும் பரஸ்பர வெறுப்புகளையும் நீக்கி நேசத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமையும். அந்த நாட்கள் வெகு விரைவில் வரும். அந்த நாட்கள் வர இருக்கின்றன. மக்கள் சண்டை சச்சரவுகளை, போர்களை விட்டுவிடுவார்கள். பரஸ்பர நேசம், அன்புடன் வசிப்பதற்கு மக்கள் ஒன்றிணைந்து விடுவார்கள். அந்த நாட்கள் வெகு விரைவில் வந்துவிடும். மனிதகுலம் மனிதகுலம் முழுவதும் தம்மை படைத்த ஒரே இறைவன்தான் இருக்கிறான் என்று ஒப்புக்கொள்ளும். அவர்களுக்கு அப்பொழுது இந்த விஷயம் புரிய வரும்போது அவர்களுக்கு இடையில் இருக்கின்ற அந்த நேசம் இன்னும் அதிகரித்துவிடும். உடன்பிறந்த சகோதரர்களுக்கு இடையில் இருக்கின்ற நேசத்தை விட அதிகரித்துவிடும். ஒருவர் மற்றவருடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு பதிலாக அந்த முன்னேற்றத்திற்காக உதவி செய்யக்கூடியவராக ஆக வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது சொற்பொழிவில் ஃபசல் பள்ளிவாசலுடைய வருங்கால செயல் திட்டத்தை எடுத்து வைத்தார்கள். இஸ்லாத்தினுடைய போதனை அடிப்படையில் அது இருந்தது. இன்று அஹ்மதியா ஜமாத் அந்த எங்களது பள்ளிவாசல்கள் அமைதியை அடிப்படையாக கொண்டதும் அல்லாஹ்வை வணங்குவதற்கான இடமாக இருக்கிறது என்ற அடிப்படை விஷயத்தில் அஹ்மதியா ஜமாத் இன்றும் நிலைத்திருக்கின்றது. உலகில் பெரும் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றது. எல்லா நாலாபுரமும் வெறுப்பு தோன்றியிருக்கின்றது. எல்லாபுரமும் இரத்தம் சிந்தப்படுகின்றது. நாம் இதை நம் கண்களால் பார்க்கின்றோம். எவ்வாறு அல்லாஹ்வுடைய உரிமையும் அவனது படைப்பினங்களுடைய உரிமைகளையும் பறிக்கப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். மிகவும் அநீதியான முறையில், கொடுமையான முறையில் லட்சக்கணக்கானுடைய வாழ்வு பறிக்கப்படுகின்றது. மனிதனது வருங்காலம் இருளாக தென்படுகின்றது. நமது அனைத்து செயல்களின் விளைவு நேரத்தை கொண்டு அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டே செல்லும். நமது பிள்ளைகளுடைய வருங்காலம் நமது செயல்களுக்கு ஏற்பவே அமையும். நல்லவிதமாக அமையும், தீவிதமாகவும் அமையும். ஓர் இறைவனுடைய படைப்பினங்களாக இருப்பதன் அடிப்படையில் பரஸ்பர போர்களையும் நெருப்புகளையும் நாம் அணைத்துவிட வேண்டும். இது மார்க்க தலைவர் என்ற அடிப்படையில் மக்கள் ஓர் இறைவனை வணங்குவதன் மூலமாகவே இது சரி செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். எப்படிப்பட்ட கொள்கையை கொண்டவராக இருந்தாலும் சரி, தம்மை படைத்த இறைவனை மகிழ்ச்சியூட்ட வேண்டும் என்று ஒன்றிணைய வேண்டும். உலகில் நிரந்தரமான ஒரு அமைதியை நாம் ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் வருங்காலம் பயங்கரமானதாக தென்படுகின்றது. அல்லாஹ்வுடைய உரிமையை செலுத்த வேண்டும், படைப்பிடங்களுக்கான உரிமையை செலுத்த வேண்டும். ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் எங்களது நம்பிக்கை என்னவென்றால், இந்த வாழ்வு, இவ்வுலக வாழ்வு ஒரு சுருக்கமான ஒரு காலகட்டமாகும். அதற்கு பிறகு இறந்து விடுவோம். அதற்கு பிறகு மறு வாழ்வு இருக்கின்றது. அங்கு நமது நற்செயல், தீய செயலுக்கேற்ப நமக்கு கூலி கொடுக்கப்படும். இங்கு செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அங்கு நாம் பதிலளிக்க வேண்டியது வரும். மனிதகுலம் மீண்டும் அணு ஆயுத போரை சந்திக்க நேர்ந்தால் அவ்வாறு நிகழாமல் இருக்கட்டுமாக பல தலைமுறையினர் அதனுடைய அழிவை எதிர்கொள்வார்கள். பல குழந்தைகள் ஊனமுற்றவர்களாக பிறப்பார்கள். வருங்கால சந்ததிகள் மிகவும் மோசமான துன்பத்தை அனுபவிப்பார்கள். அவர்களுக்கு முன்னால் நிராசையினுடைய மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும். நம்முடைய தவறின் விளைவாக அது இருக்கும். நான் என் சொற்பொழிவை நிறைவு செய்வதற்கு முன்பு ஒரு துவாவின் பக்கம் கவனமுட்ட விரும்புகின்றேன். அல்லாஹ்வுடைய நேசம், அவனது படைப்பினத்துடைய நேசம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஏற்படட்டுமாக. நிச்சயமாக அந்த நோக்கத்திற்காக மட்டுமே இந்த பள்ளிவாசலுக்கான அடிக்கல் வைக்கப்பட்டது. இந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் அல்லாஹ்வின் அருளால் நாம் 100 வருடங்களுக்கு பிறகும் இந்த பள்ளிவாசலுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும், நாம் எப்படிப்பட்ட கொள்கையை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, நமது நடவடிக்கைகள் எந்தளவு முடியுமோ இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக நாம் பங்களிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் எல்லாவித மக்களும் எல்லா அன்புடன் வாழ வேண்டும். ஒருவர் மற்றவருக்காக அன்பின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. இதற்கான புரிதல் நமக்கு ஏற்படட்டுமாக. இந்த முக்கிய நோக்கத்தை நாம் புரியக்கூடியவர்களாக வேண்டும். உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இந்த வரலாற்று நிகழ்ச்சியை நீங்கள் கலந்து கொண்டுள்ளீர்கள். மிக்க நன்றி. அமீர் சாப், நீங்கள் துவாவுக்காக நீங்கள் அறிவிப்பீர்களா அல்லது நான் அறிவிக்க வேண்டுமா? பெரும்பாலும் எங்களது நிகழ்ச்சியின் இறுதியில் நாங்கள் துவா செய்வோம். நான் துவா செய்வேன். அகமதிகள் துவாவில் இணைவார்கள். விருந்தினர்கள் தத்தமது வழிமுறைக்கேற்ப துவா செய்ய, விருந்தினர்கள் எவ்வாறு நீங்கள் துவா செய்ய விரும்பீர்களோ அவ்வாறு துவா செய்து கொள்ளலாம். துவா